பிள்ளைகள்கிட்ட பழக்கும் போது பாசிட்டிவாக பேசி பழகணும். நம்ம எல்லாமே நெகட்டிவாக பார்க்குற பழக்கம், பாசிட்டிவாக பேசணும். எப்படி பாசிட்டிவாக சொல்கிறது? வர ஏப்ரல் லீவில் நம்ம ஃபேமிலியோட எல்லாரும் போகிறதுக்கு இருக்கிறோம், போட்டாச்சா நம்ம தான் போகணும். ரெண்டாவது, உங்களை நாங்கள் தனியாக அனுப்புறதுக்கு பயப்படுறோம், உங்களோட எங்களுக்கு இறக்கம் கூட. டீச்சர் மாதிரி எங்கே கவனிக்க முட்டுருவாங்களோ, நீங்கள் எங்கே சரி விழுந்துருவீங்களோ, உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு தருவாங்களோ. இல்லைம்மா, என் பிள்ளை என்னோடய இருக்கணும், ட்ரிப் தானே போகணும், இன்னொரு தான் பார்க்கணும், நம்ம போகண்டா. இப்போ அந்த மனசு இன்னொன்று வாங்கின சந்தோஷத்தில் தாராளமாக போய் சொல்லும், டீச்சர் நான் வாரதில்லை அப்படின்னு சொல்லிடும். அப்படி சொல்லாதீங்க, ஏன் மனசை உடைக்கணும்? அபு ஹஸ்ங்கிற ஒரு குழந்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்த வகையில் குழந்தை, அவர் பெரியவராக விவாகரத்து செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியெல்லாம் எனக்கிட்ட நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத அவர் சின்ன வயசு ஞாபகத்தை சுட்டி காட்டுறார். பாசிட்டிவாக பேசுவாங்க ரசூலுல்லாஹ். சஹன்ல நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், என்னுடைய கை அங்கே இங்கே அலையுது அப்படிங்கிறாங்க. தத்தீஷு எதி சஹனங்கிறார், சஹன்ல எந்த கை அங்கே இங்கே அலையுது, அதை எப்படியெல்லாம் கண்டிக்க வேண்டும். நம்மெல்லாம் என்ன செய்வோம், எடு கையை அங்கே இங்கே கையக்கூடாது, அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பாசிட்டிவாக சொன்னார்கள். எடுக்கத்தான் சொன்னாங்க, அலையாதன்னு சொன்னாங்க, சொன்னது பாசிட்டிவாக. என்ன சொன்னாங்க தெரியுமா? யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லா சொல்லுங்க. ஒக்குல்வி எமீனிக், மகன் வல கையால் சாப்பிடுங்க. வல கையால் தான் சாப்பிட்டுட்டே இருக்கிறார், பிட்டு திரும்ப வேறு வழியில் சுற்றி வளைக்கிறாங்க. யகுலாம் குல் பிஸ்மில்லா குல் பிமா எலிக்ங்கிறாங்க. பிஸ்மி சொல்லுங்க, பி எமீனிக் வல கையால் சாப்பிடுங்க, பிமா எலிக் உங்கள் பக்கத்தால் சாப்பிடுங்க. உங்களோட பக்கத்தால் சாப்பிடுங்கட்ட, அடுத்த பக்கத்தால் சாப்பிடாதேன்ற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ பாசிட்டிவான கட்டளை, கட்டளை இடும்போது பாசிட்டிவாக அதை செய்ய முடியுமாக இலகுபடுத்தி கட்டளை இடுவது. இது நபியவர்கள் குழந்தைகளோட பழகின ஒரு விதம். எனவே நம்ம குழந்தைகள்கிட்ட அன்பை காட்டணும், இந்த அன்பை சரியாக தெளிவாக சொல்லி காட்டணும். தண்டனை கொடுப்பாங்க, தண்டனை கொடுக்குற நேரம் அந்த தண்டனையை நீங்கள் கொடுக்கறதாக இருந்தால் ஆரம்பத்திலேயே தப்பு செஞ்ச உடனேயே தண்டனை கொடுக்கணும், அந்த தண்டனை கடினமாக இருக்கக்கூடாது. தண்டனை ஸ்டார்டிங்கே உங்களோட அன்பை பகடக்காயாகணும். பாப்பா பேச மாட்டேன், அம்மா அவங்களோட கோபம் இப்படித்தான் ஸ்டார்ட், எடுத்தால் போலே அடிச்சிட்டிங்களா, அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. எனவே அதுக்கு மேலே உங்களால் பிள்ளையை திருத்த முடியாமல் போயிடும். அவன் லேட்டாக வருவான், 10 மணிக்கு வருவான், அம்மா ஏசுவாங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு லேட்டாக வருவான், இங்கே வாடா போய் கையை நிட்டுவான். ஏன் எதுக்குன்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அடிக்கத்தானே போகிறீங்க, அடிங்க டைம் ஆச்சு நான் போய் தூங்கணும் அப்படின்னு கையை நிட்டிடுவான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லையே, எதுக்கு அவன் நிற்கணும் பொறுமையா? ஒன்றுமே பேசணும், அடிக்கணும் தானே அடிக்க அப்படின்றான். அன்பை வைக்கணும், உடனே நடக்கணும், லேட்டாகக்கூடாது. நீ ரொம்ப நேரம் ஆயிட்டா புள்ள மறந்துடுவான், எதுக்கு இப்போ அடி விழுது? அப்படி தெரியாத நேரத்தில் அடி விழும்போது தான் அவன்கிட்ட மேனியாங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு, திடீரென்று வைலண்ட் ஆகுவான், அவனை அடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வேகம் அனுப்பான், பிடிக்க முடியல பிள்ளை என்றுவாங்க, ரொம்ப கடுமையான. காரணம் சொல்லாமல் தண்டனை கொடுத்தான், காலையிலேயே பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருப்பான், உமா விரட்டினா ரோட்டுக்கு ஓடிடுவான், ஏன்னா உமா ரோட்டுக்கு வரமாட்டான்னு நல்லா தெரியும் அவனுக்கு. இருடா வாப்பா விரட்டுமெண்டு உட்கார்ந்துருவான். ஸ்கூலுக்கு போகிறதே போகாமல் இருக்கோமே, நாம் ஒரு குற்றம் செஞ்சோமேங்கிறதையெல்லாம் மறந்து விளையாடிட்டுருப்பான். 8:00 வாப்பா வருவார், வந்தோடனே உமா சொல்லுவா, உங்கள் மகன் செஞ்ச வேலையை கொஞ்சம் பாருங்கள். அது அவ செய்த ஒரு பிழை, வெளியிலேருந்து வர ஒரு மாப்பிள்ளைக்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு முதல் அவரை விசாரிக்காமல் வீட்டு பிரச்சனையை தூக்கி வைக்கக்கூடாது. பெண்களுக்கு சமையல் கட்டு பிரச்சனையும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பிரச்சனையும் மட்டும்தான், ஆண்களுக்கு இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் பிரச்சனை இருக்கும். நேற்று கொரியர் போட்டது இன்னும் வந்து சேரலைங்கிற பிரச்சனையாக இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் காசு ஓடலுன்ற பிரச்சனையாக இருக்கும், பிஸ்னஸில் பிரச்சனையாக இருக்கும், இடையில வரும்போது ஒருத்தன் குறுக்க பைக்கில் விட்டுட்டு நமக்கே திட்டிட்டு போயிருப்பான், அந்த டென்ஷனோடையும் வந்துக்கிட்டு இருப்பான். வந்த உடனே அந்த மூஞ்ச முகத்தை பார்த்து என்ன டென்ஷனில் இருக்கிறார், எப்படி வர்றாருங்கிறத அடையாளப்படுத்திட்டு தான் அடுத்த விஷயத்தை செய்யணும் ஒரு மனைவி. ஏன்னா நல்லா குருவானிலேயே சோடியை படைச்ச நோக்கத்தை சொல்லும்போது லித்தஸ்குன இலையாங்கிறான், ஒரு சோடி அந்த சோடி இடத்துல போய் நிம்மதி அடைகிறதுக்குங்கிறான். புருஷன் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி அடையணும், புருஷன் வீட்டுக்கு வந்தால் பொண்ணாட்டிக்கு நிம்மதி கிடைக்கணும்.
இதுக்குத்தான் கல்யாணமே. இது சிலர் ரோட்லேயே 12 மணி வரைக்கும் நிற்கிறான். ஏண்டா வீட்டுக்கு போடாண்டா, கொஞ்சம் பொருடா, என் பொண்டாட்டி தூங்கட்டும் வந்துடான். அவன் நினைக்கிறான் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லைன்னு. அப்படி கனவு மனைவியாக இருந்துடக்கூடாது. வந்தவரை முதல்ல 6 அமரை விசாரித்து அவர்கிட்ட கேட்டு, என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சொல்லணும், நம்ம மகன் இன்றைக்கு ஸ்கூலுக்கு போகல, உங்களுக்கு தான் பயம், கூப்பிட்டு விசாரிங்க. இதெல்லாம் சொல்லாமல் அவன் மகனுக்கு விசாரிங்க அப்படின்னு சொன்னோன்ன, ஏற்கனவே இருந்த சூட்டில் நெருப்பில் எண்ணெயை கொட்டி விட்ட மாதிரி இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டு, ஏன் எதுக்குன்னு விசாரிக்காமல் ஒரே ஆட்டி அவன் டென்ஷன் ஆகிறான். சும்மா இருந்து நமக்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்களே, இவெல்லாம் சாக மாட்டானா அப்படின்னு, இவெல்லாம் சாக மாட்டானா அப்படின்னு நினைக்கிறான் பிள்ளை. சரி அடிச்சு போட்டோமே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு அந்த பிள்ளைய இரவு நேரத்தில் தூங்கினதுக்கு அப்புறமா வாப்பா உமாவும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து கண்ணீர் வடித்து அழுது, இங்கே பாருங்கள் நீங்கள் அடித்த விரல் அடையாளத்தை பாருங்கள், சிவத்து போயிருக்கேன் பிள்ளைக்கு அப்படின்னு முத்தமிடுவாங்க. அவரும் முத்தமிட்டு இவரும் முத்தமிட்டு ரெண்டு பேருமே பாசத்தை பகிருவாங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப நேரமாக இவங்க அன்பை காட்டிட்டாங்க, அவன் தூக்கம் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. காலையில் எழுந்தோடனே செத்து போகலையா, இன்னும் இருக்கானான்னு தான் பார்ப்பான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் முட்டம் கொடுக்குறதா இருந்தால் அதை முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் கொடுங்களேன் பிள்ளைய. ஏன்டா உனக்கு, நீ ஏன்டா இப்படி எல்லாம் இருக்கிறான், நான் பார் ஆத்திரம் வந்து அடிச்சு போட்டேன் செல்லட்டா நீ அப்படின்ட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முத்தம் கொடுத்து பார்க்கணும். எனவே குழந்தைகளுக்கு அன்பு காட்டுற நேரத்தில் காட்டி அதை வெளியில் புரிகிற மாதிரி காட்டினால் அன்பு தேவை சரியாவது. ديما خير وعطاء ويما من قاء وسخاء يا نجما شع فابهجنا يا شعلة نور والله يا ديما خير وعطاء ويما من قاء وسخاء يا نجما شع فابهجنا يا شعلة نور والله يا ديما بذل تعطينا هلت بعطاء تسقينا اقبلت فازهرت الدنيا والبشر ولا يحوينا يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا اقبلت فازهرت الدنيا والبشر